உங்களுடைய ஜாதகத்தில் திருமணத்தை நடத்தி வைக்கும் தெய்வம் எது? திருமண தடையை நீக்கும் தெய்வம் எது? இதுதான் திருமண தடை நீங்க வழிபாடு. ஆமாம், இப்போ திருமண தடை நீங்கிறதுக்கு எத்தனையோ வழிபாடு. உதாரணத்துக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் உள்ள நாகர கோயில் அத்தனை கோயில் சுத்தினவங்க இருக்காங்க. கல்யாணம் ஆகலையா உடனே நம்ம நவரஸ்தலங்களை எடுத்து நம்ம போயிடறோம். ஆனால் எந்த தெய்வத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யாரும் முடிவு பண்ணி அதை ஒன்று மட்டும் போகிறதில்ல சார். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நீங்களே எப்படி கண்டுபிடிச்சி போகலாம்? ரொம்ப சிம்பிள், எளிமையாக உங்கள் ஜாதகத்தை சார்ட் எடுத்து வச்சுக்கங்க. நான் சொல்கிறேன், திருமணம் ஆகாதவங்க அந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு போயிட்டு நீங்கள் போயிட்டு திருமணஞ்சேரியோ நீங்கள் கும்பகோணத்தில் ராகவேஸ்வரமோ திருநள்ளாரோ திருநாயகேஸ்வரமோலாம் நீங்கள் போயிட்டு, இப்போ சனி சம்மந்தப்பட்ட திருநள்ளாரோ ராகு சம்மந்தப்பட்ட திருநாயகேஸ்வரம் இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களையும் நீங்கள் அந்தளவுக்கு போக வேணாம். உங்களுக்கு ஏழாம் பாவம் தான் திருமணத்தை கொடுக்கக்கூடியது, நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தில் ஆணாக இருந்தால் ஏழாம் தேதி யார்? இது சிம்மலாக்கணும். சிம்மலாக ஏழாம் தேதி யார்? சனி. சனி போய் எங்கே இருக்காரு? மூணில். அவர் விசாகத்தில் இருக்கார். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழாம் தேதி போய் மூணில் விசாகத்தில் இருக்கும்போது குருமார்கள் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு போனால் இவருக்கு திருமணம் நடக்கும். இது ஒன்று, ரூல் ஒன்று. ரெண்டாவது ரூல், ஆண்களுக்கு சுக்கரன் தானே கலத்திரக்காரகன், அந்த சுக்கரன் போய் எந்த நட்சத்திரம் நிற்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். அது திருவாதிரை சரிங்களா. அந்த சுக்கரன் திருவாதிரை இருக்காரு. அப்போ திருவாதிரைங்கிறது யாருடைய நட்சத்திரம்? ராகுடைய நட்சத்திரம். அப்போ ராகுக்கு என்ன போட்டிருக்கோம்? நாகதேவதை, காளியம்மன், வாராகி, அகோர பெண் தெய்வம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவர் திருமண தடை நீங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஏழாம் அதிபதி போய் நின்ற நட்சத்திர அதிபதி யாரோ அவரையும் சுக்கரன் நின்ற நட்சத்திர அதிபதியும் வழிபடப்படணும். இதை ரூலாக கூட எழுதிக்கங்க. ஒரு ஆண் ஜாதகத்தில் திருமண தடை நீங்க நீக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதி யாரோ அவரை வழிபட்டால் விரைவில் திருமண தடை நீங்கும். அவர் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியின் கிழமையில் வழிபட வேண்டும். இதை மட்டும் எழுதிங்க. ரூல் நம்பர் ஒன்று. ரெண்டாவது ரூல் என்னென்னா, சுக்கரன் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி யாரோ அந்த கிரகத்துக்குண்டான காரக கோவிலில் நம்ம சைடில் எழுதியிருக்கோம். இன்னும் நிறைய கோவில் இருக்குது, பின்னாடி அடுத்த ஒரு லைவில் வேணால் லிஸ்ட்டு பெருசாக வேணால் உங்களுக்கு அனுப்புவோம், இல்லை நோட்டீஸாக எதாவது டைப் பண்ணி போடலாம். அந்த மாதிரி அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு அந்த சுக்கரன் எந்த ராசியில் இருக்காரு, இதில் புதன் கனி ராசியில் இருக்கா, மிதன ராசியில் இருக்காரா, அது புதன்கிழமையா? அப்போ புதன்கிழமையில் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அவருக்கு விரைவில் திருமணம் கைகோடி வரும். இதுக்கு வேறு நெய்வேத்தியம் அதெல்லாம் இல்லை. ஆணாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி பன்னீர் வாங்கிட்டு போய் வச்சு அதில் அபிஷேகம் பண்ணுறதுனா அபிஷேகம் பண்ணலாம், அல்லது பன்னீர் வச்சு அங்கே தெளித்து விட்டு நீங்கள் சாதாரணமாக வாசலில் கூட தெளித்து விட்டு நீங்கள் ஒரு நெய்தீவம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இப்போ இதே ரூல் பெண்ணாக இருக்குது அவங்களுக்கு என்ன சார்? அவங்களுக்கு இதே ரூல் தான். அவங்களுக்கு இன்னும் ஒரு ரூல் சேர்த்து வரும். ஒரு ஜாதகத்தில் பெண் ஜாதகமாக இருந்த இதே ஜாதகம்னு வச்சுக்கலாம். இப்போ எட்டாம் அதிபதி, எட்டாம் அதிபதியாக இருந்த லக்னத்துக்கு எட்டாம் தானே மங்களேஸ்தானம், அதான கணவன் சொல்கிறோம். ஏழாம் பாவம் அதுவும் கணவர் தான் சொல்கிறோம். எட்டாம் பாவம் தான் தாலிக்கேருன்னு சொல்கிறாங்க. அந்த எட்டாம் அதிபதி போய் பெண் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்கும்போது குரு திருவோணத்தில் இருக்கார். அந்த திருவோணங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரமா, அதனால் காளி முத்துமாரி மாரியம்மன். அந்த எட்டாம் அதிபதியுடைய நின்ற நட்சத்திர அதிபதி யாரோ அவர் எந்த ராசியில் இருக்காரு? சந்திரன் போய் மேசராசி இருக்காரு. செவ்வாய்க்கிழமையில் இவங்க முத்து மாரியம்மனோ காளியோ துர்க்கையோ வழிபாடு பண்ணும்போது இந்த பெண்ணுக்கு விரைவில் திருமணம் ஆகுது. இது ஒரு ரூல். ரெண்டாவது ரூல், பெண்ணுக்கு கலத்திரக்காரன் செவ்வாய் தானே, செவ்வாய் அவங்களுக்கு எந்த பாவத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்களோ, செவ்வாய் எந்த பாவத்தில் எந்த நட்சத்திரம் கடகராசியில் சரிங்களா, பூச நட்சத்திரம்னு சொல்லி அப்படியே நம்ம உபாசன தேவை பார்க்கும்போது பார்த்தோம். அதனால் பூச நட்சத்திரம், பூசம் சனியோட நட்சத்திரனால முனீஸ்வரரை வழிபாடு பண்ணணும். அப்போ என்ன கிழமையில்? திங்கக்கிழமையில். திங்கக்கிழமையில் நீங்கள் முனீஸ்வரர் வழிபாடு பண்ணிங்கன்னா கம்பல்சரி பெண்களுக்கு திருமணத்தடை நீங்கி கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே நீங்கும். அதுக்குண்டான காரியத்தடைகள்லாம் நீங்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்து உங்களுக்கு அது தடைகளை நீக்கி உங்களை வழி நடத்தி கொண்டு போய் சீக்கிரமாக சுபகாரியத்தை நடத்தி வைக்கும். திருமண தடையை நீக்குவதற்கு இது போன்ற எளிய தெய்வ வழிபாடு வேறெங்கும் இல்லை. ஓகேங்களா?